எதற்காக நாங்கள் இங்கே போராட்டியிருக்கோம் தொடர்ந்து 64 நாள்னா, இந்த உத்தனப்பள்ளி, அயர்னப்பள்ளி, நாகமங்கலம் ஆகிய 3 பஞ்சாயத்துகளில் சிப்காட் பகுதி 5 அமைக்க 3034 ஏக்கர் விளைநிலங்களை கையகப்படுத்தி இந்த வளமான செழிப்பான இந்த செழுமையான பகுதியை கார்ப்பரேட் கைக்கூலிகளுக்கு தாரை வார்த்து இந்த விவசாய நிலங்களை தொழிற்சாலை நிலங்களாக மாற்ற நினைக்கின்ற தமிழக அரசை கண்டித்து தான் இந்த 64வது தினமாக இங்க தொடர் காத்திருப்பு போராட்டமானது நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். இந்த கிராமம் வந்து லட்சுமிபுரம் உத்தனப்பள்ளி பஞ்சாயத்து சூளகிரி வட்டம். ஆயிரக்கணக்கான ஏக்கரை இங்கே இருக்குது, ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இருக்கிறாங்க இங்கே. இந்த கிராமத்தில் வந்து நாங்கள் தலைமுறை தலைமுறையாக குடியிருந்து இருக்கோம். அப்புறம் அந்த பக்கம் வந்து பெல்ட் டவரை போட்டிருக்காங்க, தென்னை மரம் இருக்குது, பீன்ஸு, தக்காளி, காலிஃப்ளவரு, உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி எல்லாமே பண்ணிட்டுருக்குறோம். 2 ஏக்கரை தக்காளி போட்டிருக்கேன், கோழி பண்ணை போட்டுன்னு இருக்கேன். ஏன்னா எங்கள் பசங்களுக்கு நாளைக்கு விவசாயம் அவங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நானும் இதில் லாஸு வந்தாலும் லாபம் வந்தாலும் இது விடாமல் செஞ்சுன்னு இருக்கோம். எல்லா தக்காளி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பக்கம் ஒசூர், இந்த பக்கம் ராயக்கோட்டை, சூளகிரி, கோயம்புத்தூர், மெட்ராஸு எல்லா வரைக்கும் நம்ம வந்து சப்ளை கொடுக்குறேன். இந்த மாதிரி நிலத்தை வந்து இப்போ கவர்மெண்ட் எடுக்கணும்னுட்டு முயற்சி எடுக்குது. இந்த பூமி விட்டா நமக்கு வேற வழி இல்லை. தாத்தா முத்தாத்தா பாட்டாங்க காலத்திலிருந்து நாங்கள் இங்கே இருக்கிறோம். ரோஜா செடியில் 45 நாளுக்கு பூ வந்துடும், நாடு முழுக்க போவோம். இதுதான் நம்மளுக்கு வேற விவசாயத்துக்கு தெரியல, இதுதான் நம்ம செய்கிறோம். நாங்கள் ஏற்கனவே முத்தூர் டேம்லேருந்து இங்கே வந்து 40 வருஷம் ஆகுது. 40 வருஷத்துலேருந்து எல்லாம் குருவி கூண்டு சேர்த்தன மாதிரி சேர்த்தி எல்லாம் இப்போ தான் கொஞ்சம் வெள்ளாமைக்கு இல்லாமல் ரெடி பண்ணுற நேரத்தில் அரசாங்கம் வந்து சிப்காட்டுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. 3 பஞ்சாயத்து மக்களும் அங்கே வந்து சேர்ந்து போராட்டம் பண்ணுறோம். பல வகையான போராட்டங்களெல்லாம் செஞ்சோம். டவரை ஏறி குதிக்கிறதுக்கு சாவறதுக்கும் பார்த்தோம், அதுக்கும் அரசாங்கம் விடல. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போயிருந்தோம், அவர் வந்து 7 பேர் 5 பேருக்கு மேலே உள்ளே வரக்கூடாதுன்னு அவங்க காவல்துறை அதிகாரிங்க நிறுத்திட்டாங்க. அரசாங்கத்துக்கு அந்த மாதிரி சேஃப்டி இருக்குதுன்னா யாரை கேட்டு எங்களை கேட்காம எங்கள் நிலத்தை இட்டு கார்பெட்டு நிறுவனத்துக்கு தார் வார்த்தை கொடுக்குறதுக்கு யாரை கேட்டாங்க? இந்த பூமியை விடுறது ஒன்று தான், தாயை விடுறது ஒன்று தான். இப்போ 10 ஏக்கரில் வந்து பாலி ஹவுஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாலி ஹவுஸில் வந்து ரோஜா பண்ணிகிட்ருக்கோம், எக்ஸ்போர்ட் ரோஜா. இந்த நிலத்தை வந்து அரசாங்கம் வந்து சிப்காட்டுக்காக கையகப்படுத்துகிறோம்னு சொல்லிட்டுருக்காங்க. தொடர் போராட்டம் நிறைய பண்ணிட்டோம், மாவட்ட ஆட்சியரையும் பார்த்தாச்சு, எல்லாரையும் பார்த்துட்டோம், எந்த ஒரு தீர்வும் எங்களுக்கு சொல்லலை. இது வருஷத்துக்கு 3 மாதம் இந்த யானை போடுற வழி தான் இது. இந்த வழியிலேருந்து இப்படி இந்த பக்கம் நம்ம சரணம் காட்டுக்கு போகும் அந்த மாதிரி இடத்துலலாம் அவங்க வந்து கார்பரேட் கம்பெனிக்காரங்க வந்து எடுத்துட்டாங்கன்னா அந்த வனவிலங்குன்றதும் பாதிக்கப்படும். அதனுடைய வாழ்வாதாரம் நம்ம என்ன கூட ஏதோ வாய்க்குட்டு கேட்டு சாப்பிடலாம், அதுங்கெல்லாம் அப்படி இல்லை. அதனுடைய வழித்தடம் பாதிக்கும், அதனுடைய வாழ்வும் பாதிக்கும். அதையும் கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணணும். 2000 ஏக்கரை கிட்டத்தட்ட GMR என்ற நிறுவனத்திற்கு கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போதைய சூழ்நிலை வறட்சியான சூழ்நிலை விட்டுவிட்டு அதன் பணத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் ஒரு ஓரமாக விளை நிலங்களாக 3 போக நிலங்களாக மாற்றி விவசாயம் செய்து வருகிறோம். சகன்சிபுரத்தில் இருக்கிறோம், இந்த பேசுறோம். 1982 எடுத்த லேண்டுக்கெல்லாம் 1 ஏக்கரை வந்து அது வெறும் 18,000 கொடுத்தாங்க. எங்களுதே 15 ஏக்கரை போச்சு, வெறும் 1,40,000 தான் கொடுத்தாங்க. எங்கள் நிலமும் போயிடுச்சு, கம்பெனியில் எந்த ஒரு ஜாபும் கூட கிடைக்கல. எங்கள் ஃபேமிலிஸ் எல்லாம் ரொம்ப கீழமட்டமாக போயிட்டு இருக்கு. அந்த நிலமை இன்னைக்கு இருந்தானா நாங்கள் அதில் விவசாயம் பண்ணி எவ்வளோ முன்னேறி இருப்போம். இந்த மாதிரி நிலமெல்லாம் கொடுக்காதீங்க. எங்கள் நிலமை இருந்தாலும் இன்னும் இது மேலே 10 வருஷம் வந்து பத்தம்பரைக்கு சாப்பிட்டுருக்கலாம். ரொம்ப கம்மியான இழப்பீடு. 1 ஏக்கராக்கு வந்து 6 லட்சம் 7 லட்சம் கொடுக்குறாங்க. கர்நாடகாவில் 1 கோடி ரூபாய்க்கு மேலே தர்றாங்க. இருக்கிற காசே கொடுக்கல, இங்கே கொடுக்க மாட்டேன்றாங்க. கொடுக்குற காசுக்கு கமிஷன் கொடுத்தா காசு உங்களுக்கு போடுறாங்க, இல்லை போல போட மாட்டாங்க. ஏன் இந்த இடத்தை நாங்கள் விடக்கூடாது என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் என்றால், இங்கே விளைவிக்கின்ற கோஸ் வந்து நம்ம தர்மபுரியில் விளையாது, இங்கே விளைவிக்கிற கேரட் வந்து இந்த பக்கம் சேலத்தில் விளையாது. எல்லா காய்களும் கனிகளும் வளரக்கூடிய ஒரு சிறப்பான தட்பவெப்பநிலையில் இதற்கான விலையே கொடுக்க முடியாது. அனைத்து விதமான காய்களும் கனிகளும் வளரக்கூடிய ஒரு இடம் இது. 1 ஏக்கரை பீன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுப்புக்கு வந்து 2 டன் கிடைக்குது. காயெல்லாம் எடுத்துகிட்டு போய் மார்க்கெட் போட்டுட்டு ஜனங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் அதில் ஏதோ சொத்த காயும் ரொம்ப கழிக்கிற அந்த காயை மட்டும்தான் நாங்கள் சாப்பிட்றோம். தரமான காயை கூட நாங்கள் சாப்பிட்றதில்ல. அதெல்லாம் கொண்டு போய் மார்க்கெட் போட்டு மக்களுக்கு தான் கொடுக்குறோம். நீங்கள் இதை சாப்பிட்றவங்க இவ்வளோ நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்கன்றது நீங்கள் எல்லாரும் சாப்பிட்றவங்கலாம் அந்த பொதுஜனங்கள் எல்லாம் ஒரு எங்களுக்கும் ஒரு ஆதரவு கொடுக்கணும். எங்கள் போராட்டத்துக்கு அப்போ தான் எங்கள் வாழ்வாதாரம் நிலைக்கும், எங்கள் நிலமும் நிலைக்கும். G
இந்த நிலத்திற்கு ஈடாக வேறு நிலம் தருவீர்களா என்று கேட்ட பதில் இல்ல. ஏன் தரல அரசாங்கம்? கடந்த 75 ஆண்டுகளில் இந்தியா தொழில்துறையில் முன்னேறுகிறது, இந்தியா தொழில்துறை முன்னேறுகிறது என்றார்கள். யார் முன்னேறி இருக்கிறார்கள்? பெரிய பெரிய டாடா, லைலாண்டு, டிவிஎஸ், முருகப்பா குழுமம், எக்ஸைடு பேட்டரி நிறுவனம், இந்த மாதிரி நிறுவனம், முதலாளித்துவ தொழில் நிறுவனங்கள் தான் இங்கு வளர்ந்திருக்கு. திரும்ப திரும்ப தமிழகத்தில் ஓங்கி ஒழிக்கிறது தொழில்துறை வளர்ச்சி, தொழில்துறை வளர்ச்சி என்கிறார்கள். இது முதலாளித்துவ தொழில்துறை வளர்ச்சி என்றால்தான் பொருந்தும். தமிழ்நாட்டில் மட்டும் 23 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கு, அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அந்த நிலங்கள் வந்துட்டு டெவலப் பண்ற ஏதாவது பண்ணிருக்காங்களா? இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் பிரதிநிதிகள், எம்பி, எம்எல்ஏ என்பவர்கள் இந்த விவசாயிகளை மிரட்டி நிலங்களை கார்பரேட்களுக்கு பறித்து தருகிறார்கள் என்பது இங்கே நடக்கிறது. இவங்க கார்பரேட்களின் பிரதிநிதியாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கார்பரேட் கம்பெனியின் வளர்ச்சி தான் நாட்டின் வளர்ச்சின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மக்களுடைய அடுத்த தலைமுறை கேள்விக்குறியாயிருது. நாடோடியாக கான்ட்ராக்ட், சிஎல், அப்ரண்டிஸ்ன்னு சொல்லிட்டு அலைகின்ற நிலைமைதான் இருக்கிறது. இன்றைக்கு கட்டட தொழிலாளர்கள் பெங்களூருக்கு 100,000 பேர் போய் வேலை பார்க்கிறாங்க, தருமபுரியில இருந்துட்டு. அது போலத்தான் வந்த உத்தரவு இல்லாமல் தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களாக, கான்ட்ராக்டர்களாக அலைய வேண்டிய நிலைமை தான் இந்த தொழில்துறை உருவாக்குகிறது. சிப்காட்டுக்கு எடுக்கிறது தான் இருந்தா ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிறாங்க ஜிஎம்ஆர் எல்லாம், அதில் வேணும்னா சிப்காட் கட்டிக்கிட்டோம். அதுக்கு சமாதானம் இருந்தா எடுத்துக்கிட்டோம், வேணும்னா சிப்காட்டுக்கு எடுத்துக்கிட்டோம். வந்து எதனா பாம்புக்கு போட்டு எங்களெல்லாம் சாகடிச்சு, புள்ள குச்சியெல்லாம் சாகடிச்சுட்டு அரசாங்கம் எடுத்து வேற நாட்டுக்காரர் கொடுக்கட்டும். டெல்லியில் விவசாயிகள் ஓராண்டு காலம் போராடி 3 வேளாண் சட்டம், புதிய வேளாண் சட்டங்களை தூக்கி எறிந்தது போல இந்த உத்தனப்பள்ளி விவசாயிகளுடைய நிலங்களை பாதுகாப்பதற்காக தமிழகம் முழுமைக்கும் உள்ள இயற்கை ஆளுநர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் இந்த உத்தனப்பள்ளியில் நடக்கின்ற விவசாயிகளினுடைய போராட்டத்தை ஆதரிக்க வேண்டும். இந்த கார்பரேட்களுடைய ஆதரவு செயல்பாட்டை முறியடிக்க நமக்கு இருக்கின்ற ஒரே வழி களம். நாங்க விவசாய பூமியை மட்டும் எந்த காரணத்துக்கும் நாங்க விடமாட்டோம். நாங்க இங்கே உயிரை விட்டாலும் விடுவேன், நிலத்தை மட்டும் விடுறதே இல்லை. உயிரே போனாலையும் இந்த நிலத்தை நாங்கள் விடமாட்டோம். இல்லை, எங்கள் உயிரே விட்டாலும் விடுமே தவிர எங்கள் விவசாய நிலத்தை நாங்கள் கண்டிப்பாக விடமாட்டோம். விளை நிலங்கள் பறிக்கும் போது நாங்கள் எதுவாக மாறுவோம் என்று அரசாங்கத்துக்கு தெரியவில்லை. எங்கள் உயிருக்கு வரைக்கும் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். இந்த நிலத்தை வந்து எங்கள் உயிர் எடுத்து முன்னாடி எங்கள் நிலத்தை எடுக்க முடியும்.